ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேல்டு குமரி மாவட்டம். இன்றைக்கி இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். ஓப்பன் பீஸு, கைக்குள்ள பீஸு, உடம்போட முன் துண்டு பின் துண்டு எல்லாமே நம்ம கிராஸ் பீஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டில் நம்ம இப்போ நம்ம தனித்தனியாக எல்லா பீஸையும் ஜாயின் பண்ணி வச்ச பிறகு ஒவ்வொரு பீஸ் கூடலையும் சேர்த்து ஜாயின் பண்ணிடலாம். சின்ன சின்ன பீஸ் எல்லாம் முத ஜாயின் பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டில் பாருங்கள், அடிஷ்னல் பீஸு ரெண்டு எடுத்துருக்கேன். இது வந்து ரொம்ப கட்டி துணி ஒன்றும் கிடையாது, ஒரு சில்க் சாரியில் உள்ள துணி தான். இது வந்து அடிஷ்னல் துணி வச்சு நம்ம வந்து இப்போ தைக்க போகிறோம். மெயின் பீஸ் துணி ரெண்டு, அடிஷ்னல் துணி ரெண்டு, சேர்த்து மொத்தம் நாலு துணியாக வச்சு ஒரு நண்டுகால் அளவுட்டு, ஒரு நண்டுகால்னால் ஒரு ட்ராக்கோட அளவுட்டு நம்ம இந்த பட்டியை வந்து இப்போ தச்சிக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், இந்த பட்டி வந்து ஒரு பகுதி உயரம் கூடுதலும் ஒரு பகுதி உயரம் குறவாட்டாக இருக்கும். இந்த உயரம் கூடின பகுதி ரெண்டும் ஒரே பக்கமாக வரும்படி தான் நம்ம வந்து இப்போ தைக்கணும். மாற்றி மாற்றி தைக்கும்போது அளவு வந்து நமக்கு மாறிடும். பாருங்கள், அடுத்ததான் அமுக்கு தையல் போடணுமாலும் போடலாம், இல்லை ஒரே சோ அடியை அடித்தாலும் ஒன்றும் இல்லை. இப்போ நான் ஒரே சோ அடி மட்டும்தான் அடிக்கிறேன். அடுத்ததாக துணியை வந்து நம்ம பட்டி துணி போக மீதி இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்த பிறகு ஒரே அடி தான், சோ அடி, ஒரு நண்டுகால் விட்டு நல்ல பக்கம் பார்த்து திருப்பி இந்த துணியை எடுத்து ஒரு அடி அடிச்சிட்டா போதும். ஏன்னா ஃபஸ்ட்டும் நம்ம ரெண்டு பட்டியும் சேர்த்து ஒன்று கிடத்தால ஒன்றா தான் தைச்சோம், கட் பண்ணி தைக்கலை. அதனால் இப்போமா நம்ம ஒன்று கிடத்தால ஒன்றா வச்சு நம்ம கட் பண்ணாமலே தைச்சா போதும். ரெண்டு பட்டியுமே இப்போ தச்சு முடிச்சாச்சு. நம்ம பாருங்கள், அடுத்ததாக இந்த அடிஷ்னல் துணி நம்ம வந்து பட்டி கட் பண்ணாமலே ரஃப்பாக வச்சு தச்சதுனால நம்ம அந்த பட்டி மெயின் பீஸ் பட்டி துணியோட அளவுக்கே நம்ம இந்த அடிஷ்னல் துணியும் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ரஃப்பாக நிற்கிற இந்த அடிஷ்னல் துணி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு பாருங்கள், இப்போ நம்ம பார்க்கும்போதே நமக்கு இடுப்பு சைடு உள்ளதும் ஓப்பன் சைடு உள்ள பட்டியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரியுது. பாருங்கள், ரெண்டும் கொஞ்சந்தான் அளவு வித்தியாசமாக இருக்கும். இந்த அளவு குறைஞ்ச பக்கம் வந்து ஓப்பன் சைடு வரும்படியாகவும், அளவு கூடின பக்கம் இடுப்பு சைடு வரும்படியாட்ட நம்ம ஜாயின் பண்ணணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேல்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பட்டி ஜாயின் பண்ணி முடித்தாச்சு. அடுத்ததாக ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணது ஆம்கோல் பகுதியில் அரை இன்ச்சும், ஷோல்டர் பகுதியில் கால் இன்ச்சும் ஒரு கோடம். அப்போ ஒரு கோடு வந்து ஒரு அஞ்சு பாயிண்ட் அப்படிங்கிற அளவு வந்து நமக்கு வந்து கம்மியாகும். ஷோல்டர் பக்கத்தை விடவும் கழுத்து பக்கம் வந்து கொஞ்சம்தான் கம்மி பண்ணி தைக்கணும். பாருங்கள், கால் இன்ச்சும் ஒரு கோடம், ஷோல்டர் பகுதியில் அரை இன்ச்சு நம்ம வந்து பிடிச்சிருக்கோம். அடுத்தது இந்த ப்ளவுஸோட கப் ஷேப் வந்து நம்ம மெயின் டாட் வந்து போட்டுட்ருக்குறோம். பாருங்கள், இந்த டாட்டோட உயரம் ரெண்டே முக்கால் இஞ்சி, அகலம் ஒன்றே கால் இஞ்சி வச்சு மார்க் பண்ணி வச்சுருக்கிற இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஓப்பன் சைட்லேருந்து நாலு இஞ்சி எடுத்து அதில் ஒன்றே கால் இஞ்சி அளவு மடக்கி தைக்கணும். அடுத்ததாக ஓப்பன் சைடில் உள்ள டாட் போட்டுருக்கோம். இந்த டாட்டோட அளவு கால் இஞ்சும் ஒரு கோடம், ரெண்டரை இஞ்சி இல்லைனா ரெண்டே கால் இஞ்சி வைக்கலாம். அடுத்ததாக இந்த மெயின் டாட்டுக்கு நேர் இந்த ஆம்கோல் டாட்டை வந்து நம்ம கிராஸாக பிடிச்சா போதும். இப்படி பிடிக்கும்போது ஆம்கோல் டாட்டு ரொம்ப நீட்டாக வரும். எந்த டாட்டுமே தச்சு முடிக்கும்போது ரொம்ப ஷார்ப்பாக கொண்டு நம்ம வந்து தைக்கணும். அந்த தச்சு முடிக்கக்கூடிய இடத்துல கூடு போன்ற பகுதி வரக்கூடாது. எந்த ஒரு சுருக்கு இல்லாமல் நீட்டாக அந்த கப் ஷேப் வந்து டஃப்பாக இருக்கணும். பாருங்கள், அடுத்த சைடும் நம்ம அந்த ஓப்பன் மெயின் பீஸ் டாட் வந்து தச்சுக்கலாம். எப்போவுமே நம்ம துணி கிழிஞ்சாலும் தையல் விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே நம்ம வந்து தைக்கணும். அதுக்கு நிறைய அடியெல்லாம் தையலெல்லாம் தைக்க வேண்டாம். நம்ம தைக்கிறது கொஞ்சம் நீட்டாக எப்போவுமே தைக்கணும்.
பாருங்கள். அடுத்தது நம்ம ஓப்பன் டாட் வந்து நம்ம தச்சிட்ருக்குறோம். அடுத்தது ஆம்கோல் டாட் பாருங்கள், இந்த மெயின் டாட்டை பிடிச்சி அந்த நேருக்கு வரும்படியாக நம்ம வந்து தைச்சா போதும். இந்த மூணு டாட்டுக்கு இடையில் 1.5 இன்ச் கேப்பு அப்படிங்கிற முறையில் நம்ம வந்து தைச்சி விட்டால் போதும். ஏற்கனவே ஆன அந்த ப்ளவுஸுக்கு நம்ம மார்க் பண்ணி தான் வச்சுருக்கோம். பாருங்கள் அடுத்ததாக மெயின் டாட் பிடிச்ச இடத்துல கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். நம்ம ரவுண்டாக இருக்கிறத இந்த 1.5 இன்ச் பிடிக்கும்போது பாருங்கள் இந்த பட்டி சைடு கொஞ்சம் 1/4 இன்ச் இல்லைன்னா 1/2 இன்ச் கொஞ்சம் மேலே உயர்வம் தாழ்வமாக இருக்கும். அந்த பகுதியை நம்ம கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஜாயின் பண்ணணும். அடுத்ததாக நம்ம இந்த பட்டி வந்து ஜாயின் பண்ணிடலாம். பட்டி ஜாயின் பண்ணுறது பாருங்கள், ஒரு பீஸுக்கு இந்த முன் கப் ஷேப்பு துணிக்கு நம்ம இடது பக்க துணிக்கு பட்டிக்கு மேலே வச்சு தைக்கணும். வலது பக்கம் உள்ள அந்த கப்பு பீஸுக்கு கப் ஷேப் துணிக்கு மேலே இந்த பட்டியை வச்சு தைக்கணும். இப்படி தைக்கும்போது நம்ம அந்த ஏற்ற இறக்கமாக கட் பண்ணியிருக்கிற அளவு வந்து கூடுதலாக குறவுமாக கட் பண்ணியிருக்கிற பீஸும் கரெக்டாக நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். பாருங்கள் ஜாயின் பண்ணி ஒரு தையல் போட்டு ஜாயின் பண்ண உடனே நம்ம அளந்து பார்த்துக்கிடணும், அளவெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிடணும். அடுத்ததாக ஒரு அமுக்கு தையல் இந்த கப் ஷேப் துணியை கொஞ்சம் இந்த பட்டி சைடு திருப்பி விட்டு ஒரு அமுக்கு தையல் போட வேண்டியதுதான். பாருங்கள் பட்டி பீஸு நம்ம இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்ததாக இறக்கம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். இந்த இடுப்பு பட்டி சைட்லேருந்து ஆம்கோல் சைடில் உள்ள முன்துண்டு பின்துண்டு இந்த 4 துணியும் சேர்த்து எடுத்து இந்த பட்டியோட எட்ஜில் நம்ம ஒரு லைட்டாக ஒரு கட் பண்ணிக்கிடணும். இந்த அளவு தான் நம்ம ப்ளவுஸ் வந்து இறக்கத்துக்குள்ள அளவு. ஏற்கனவே நம்ம பின்துண்டு முந்துண்டு எல்லாமே 1.5 இன்ச் கட் பண்ணி அளவு கூடுதலாக வச்சு தான் கட் பண்ணியிருக்கிறோம். தையல் தும்பு விட்டு அந்த 1.5 இன்ச்சில் நம்ம ஷோல்டர் கொஞ்சம் பிடிச்சிருக்கோம், மீதி துணியில் ஒரு சிங்கிள் மடக்கம் ஒரு பெரிய மடக்கம் வரும். நம்ம கரெக்டாக தைக்கும்போது இந்த அளவு 1.5 இன்ச் விட்டு வந்து கட் பண்ண துணியில் நமக்கு வந்து மடக்கி தைக்கிறதுக்கு சூப்பராக துணி கிடைக்கும். தனி பீஸ் எதுவுமே இதுக்கு ஜாயின் பண்ண தேவையில்லை. பாருங்கள் இப்போ ஒரு சிங்கிள் மடக்கம் ஒரு பெரிய மடக்கம் மடக்கி முதுகு பீஸ் வந்து மடக்கி தைச்சாச்சு. அடுத்ததாக நம்ம தையல் தும்பு விட்ட துணியை விட்டுக்கிட்டு நம்ம பின்துண்டை வந்து மடக்கிக்கிடணும். பாருங்கள் தையல் தும்பு நம்ம 1.5 இன்ச்சோ 1 இன்ச்சு நம்ம தேவைக்கு விட்டுருக்கிறது போக மீதி இடத்த மடக்கி அந்த சென்டரில் ஒரு மார்க் பண்ணிடணும். மார்க் பண்ணி ஒரு 2.5 இன்ச் உயரத்துக்கு இந்த டாட் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஒவ்வொரு இறக்கம் அளவை பார்த்து தான் இந்த டாட் வந்து 2.5 இன்ச் இல்லைனா 3 இன்ச்சு நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள் இது நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் பிடிச்சாலும் ஒன்றும் இல்லை, டாட்டு 1/4 இன்ச்சும் 1/4 கோடம் பிடிச்சாலும் ஒன்றும் இல்லை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணாமலே பாருங்கள். நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். பாருங்கள் இப்போ இந்த டாட் வந்து நீட்டாக ரிவேல்ஸ் அடித்து ஸ்டிச் பண்ணி கொண்டு முடித்தாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம்வெல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம இந்த ப்ளவுஸோட பாருங்கள் அளவு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணும்போது பாருங்கள் இந்த முன் துண்டை நம்ம இப்போ போட்டிருக்கும்போது அந்த முன் துண்டு நேராக இருக்குதா இல்லைல, அதனால நம்ம இந்த முன் துண்டை பாருங்கள் கொஞ்சம் கிராஸ் வரும். இந்த ஓப்பன் சைடு டாட் எல்லாம் பிடிச்சதுனால இந்த கிராஸை வந்து நம்ம கட் பண்ணிக்கிட்டு தான் ஓப்பன் பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். பாருங்கள் 1/2 இன்ச்செல்லாம் வரோம் கரெக்டாக, சின்ன உடம்புள்ளைகளுக்கு கொஞ்சம் வரோம், பெரிய உடம்புள்ள ஆட்களுக்கெல்லாம் ஒரு 1/2 இன்ச்சாவது நம்ம கட் பண்ண வேண்டியது வரும். இந்த ஓப்பன் பிடித்த பிறகு அந்த துணி வந்து கொஞ்சம் கிராஸில் இருக்கும். பாருங்கள் நம்ம இப்போ கட் பண்ண பிறகு அந்த கழுத்தோட ஷேப்பு சூப்பராக நமக்கு தெரியும்.
அடுத்ததாக நம்ம ஓப்பன் பீஸ் ஜாயின் பண்ணிடலாம். இந்த ஓப்பன் பீஸு ஒரு சிங்கிள் மடக்கம் ஒரு பெரிய மடக்கம் மடக்கி வச்சுருக்கிற இந்த பீஸை எடுத்து நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணாமல் நம்ம உள்ளேயே இந்த துணியை வந்து விட்டு ஜாயின் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த கட் பண்ணி தான் தைக்கணும் அப்படின்னு தைக்கண்டாம். ஆனால் கண்டிப்பாக அந்த துணி வந்து நம்ம வந்து எப்படியாவது கம்மி பண்ணி தான் இந்த ஓப்பன் பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். பாருங்கள், இப்போ ஜாயின் பண்ண அதே தையலில் தையல் தும்பு எதுவுமே நம்ம ஜாயின் பண்ணி தைச்ச தையல் தும்பு பேக் சைடெல்லாம் தெரியாத அளவுக்கு நம்ம இப்போ கவர் பண்ணி சோ அடி அடித்தாச்சு. அடுத்ததாக வலது பக்கம் உள்ள துணியும் நம்ம சேர்த்து ஜாயின் பண்ணிவிடலாம். அடுத்ததாக இந்த ஓப்பன் பீஸை திருப்பி முன்பக்கத்துக்கு கொண்டு வரணும். பாருங்கள், முன்பக்கம் கொண்டு வந்து இந்த பட்டியை எட்ஜில் ஒரு வீலாக் போடணும். பட்டியோட சென்டரில் ஒரு வீலாக் போடணும். பட்டி தொடங்குற அந்த கப் ஷேப்பு துணி ஜாயின் பண்ணியிருக்க இடத்துல ஒரு வீலாக் போடணும். அடுத்ததாக ஓப்பன் சைடு ஒரு டாட் போட்டிருப்போம், ஓப்பன் சைடு டாட்டு, அந்த டாட்டோட பகுதியிலையும் ஒரு வீலாக் நம்ம வச்சுக்கலாம். இந்த வீலாக் போடும்போது டபுள் ரிவல்ஸ் அடித்து தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். ரிவல்ஸ் அடிக்கும்போது தான் அந்த இடத்துல ஹூக் மாட்டும்போது டபுள் லேயர் தையல் உழும், சீக்கிரம் வந்து பிரிஞ்சு வராது. பாருங்கள், இப்போ ரெண்டு சைடுமே நம்ம முன் கப் ஷேப்பில் ஓப்பன் ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு. அடுத்தது மீதி இருக்கிற துணியை கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவு கரெக்டாக இருக்குங்கிறத செக் பண்ணி நம்ம அளந்துக்கிடலாம். அளந்து விட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம் மீதி இருக்கிற துணியை. அடுத்ததாக க்ராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி க்ராஸ் பீஸ் வந்து நம்ம இந்த ப்ளவுஸுக்கு கழுத்துக்கு பொருத்த போகிறோம். இந்த க்ராஸ் பீஸ் ஜாயின் பண்ணும்போது ஒன்று கெடுத்தாலும் ஒன்று கெடுத்தாலும் ஒன்று கெடுத்தால நம்ம ஜாயின் பண்ணணும். ஒவ்வொரு பீஸாக ஜாயின் பண்ணும்போது நிறைய தையல் தும்பு போவோம். நம்ம வந்து கட் பண்ணி விடுறதுக்கு தான் நேரம் காணோம். அதனால் நம்ம வந்து சீக்கிரமாக தைக்கணுமா இப்படி இந்த மாடலில் தைச்சா போதும். பாருங்கள், இது தைக்கும்போது அரை எக்ஸ் மாடலில் ஒரு வி சென்டரில் வரும். அந்த ரெண்டு பீஸையும் ஜாயின் பண்ணும்போது ஒரு வி ஷேப் வரும். அந்த வி ஷேப்போட சென்டரில் தான் நம்ம இந்த தையலை போட்டு ஜாயின் பண்ணணும். பாருங்கள், அடுத்ததாக நம்ம சேர்த்தே கட் பண்ணிக்கிடலாம். இப்போ ஒரே நூலில் நம்ம எல்லா பீஸையுமே ஜாயின் பண்ணியாச்சு. மீதி அடிஷ்னலாக நிற்கிற துணியை நம்ம கட் பண்ணி விட்டுக்கிடுவோம். ஃபுல்லுமே இப்போ க்ராஸ் பீஸ் கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம ப்ளவுஸோட பீஸை எடுத்துக்கலாம். ஏற்கனவே எல்லாம் தச்சு வச்சுருக்கிற இந்த மெயின் பீஸை எடுத்து பாருங்கள், இந்த க்ராஸ் பீஸை வந்து நம்ம இப்போ ஜாயின் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். இந்த க்ராஸ் பீஸ் அகலத்தோட ரெண்டு பகுதியுமே ஓரம் ஒன்றுமே நம்ம தையல் போடாமல் ஜாயின் மட்டும்தான் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த பகுதியை வந்து ஏதாவது ஒரு பகுதி கரெக்டாக இருக்கக்கூடிய ஜாயின் பண்ண பகுதியை நம்ம இந்த கழுத்து பீஸோட சேர்த்து நீட்டாக ரவுண்டாக நம்ம வந்து இந்த வளைவாக கழுத்து விட்டிருக்கிற மாதிரி வளைச்சியே தைக்கணும். டிசைன்லாம் மாற்றி மாற்றி வட்டக்கழுத்து வெட்டிக்கிட்டு பாக்கழுத்து தைச்சிடக்கூடாது. வட்டக்கழுத்து அட்டையை தான் நம்ம வந்து அந்த ப்ளவுஸு எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி இந்த ப்ளவுஸோட துணி கழுத்து துணியை வந்து வளைச்சியே நம்ம வந்து தைக்கணும். பாருங்கள், அடுத்ததாக நம்ம தச்ச துணியை ஏற்கனவே ஜாயின் பண்ண இடத்துக்கு அடுத்ததாக அமுக்கு தையல் போட்டுக்கிடணும். இந்த அமுக்கு தையல் எப்படி போடணும்னா, நம்ம ஜாயின் பண்ண துணியோட தையல் தும்பு எதுவும் தெரியாமல் உள்பகுதியில் கவர் பண்ணி அப்படியே அந்த க்ராஸ் பீஸுக்கு மேலே தான் அமுக்கு தையல் போடணும். இந்த மெயின் பீஸ் துணி ஜாயின் பண்ண தையல் தும்பு எல்லாத்தையும் இந்த க்ராஸ் பீஸ் பகுதியில் திருப்பி விட்டுக்கிட்டு இந்த க்ராஸ் பீஸ் துணியை வச்சு கவர் பண்ணி நீட்டாக வந்து நம்ம ஒரு தையல் போட்டால் போதும். பாருங்கள், சூப்பரான கழுத்து தச்சாச்சு. அடுத்ததாக இந்த ப்ளவுஸோட கை பகுதி நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம்.
உடம்பு பகுதி கிராஸ் பீஸ் எல்லாமே நம்ம கழுத்து வேலையெல்லாம் முடிஞ்ச போகிற தான் கை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இந்த கை தைக்கும்போது நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது ப்ளவுஸோட மெயின் பீஸில் உள்ள கை துணியும் உடம்பு துணியில் உள்ள கை துணியும் நம்ம கை தைக்கிறதுக்காக எடுக்கிற அந்த கை பீஸோட முன் கைக்குழியும் கரெக்டாக இருக்கணும். ப்ளவுஸோட கை முன் கைக்குழியும் குளிஞ்சிருக்கும். அடுத்ததாக நம்ம ப்ளவுஸோட கை துணியில் உள்ள முன் பகுதியும் குளித்து தான் நம்ம கைக்குழி கட் பண்ணியிருக்கிறோம். இந்த ரெண்டும் ஒரே பக்கம் வரும்படியாக நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். முன் கைக்குழியை கொண்டு பின் கைக்குழியிலையும் பின் கைக்குழியை கொண்டு முன் கைக்குழியிலையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணக்கூடாது. இப்படி ஜாயின் பண்ணும்போது அந்த கை வந்து ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்காது. பாருங்கள், முன் கைக்குழி ரெண்டு பகுதியிலையுமே நம்ம கட் பண்ணியிருப்போம், கையிலையும் உடம்பு பகுதியிலையும். அதை கரெக்டாக பார்த்து பண்ணணும். பாருங்கள், அடுத்ததாக வலதுகை வந்து நம்ம ஜாயின் பண்ணலாம். ஃபஸ்ட்டில் எப்போவுமே இடதுகை ஜாயின் பண்ணுவோம். ஏதாவது அளவுகள் வித்தியாசம் இருந்தால் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டில் எப்போவுமே நம்ம இடதுகை ஜாயின் பண்ணுவோம், அடுத்தது வலதுகை ஜாயின் பண்ணலாம். பாருங்கள், ரெண்டாவதாக நம்ம வந்து வலதுகை ஜாயின் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த கை வந்து ஜாயின் பண்ணும்போது கையெல்லாம் வளைஞ்சி நீட்டாக கொடுக்கும். அதனால் நம்ம இழுத்து எதுவும் தச்சிடக்கூடாது. பாருங்கள், சூப்பராக முன் கைக்குழி பின் கைக்குழி ரெண்டுமே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்ததாக ரெண்டாவது ஒரு தையல் அதில் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த கையோட சென்றம் ஷோல்டரோட சென்றம் நம்ம ஏற்கனவே ப்ளவுஸ் துணியில் ஷோல்டரோட சென்டர் இருக்குது. கை துணிக்கு சென்று நம்ம வீல கட் பண்ணி வச்சுருப்போம். இந்த ரெண்டு அளமும் கரெக்டாக நம்ம வந்து இப்போ செட் பண்ணியாச்சு, தச்சாச்சு. அடுத்ததாக உடம்பளவு நமக்கு கம்மி பண்ணணும். அதனால் உடம்போட எட்ஜில் ஒரு தையல் போட்டு நம்ம அந்த இறக்கத்தில் கையோட கீழ் சுற்றளவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள், அந்த உடம்பு பகுதியில் எட்ஜில் தையல் போட்டு இந்த இடுப்பு கீழ் சுற்றளவில் கொண்டு நம்ம வந்து ரிவர்ஸ் அடித்து விடுறோம். இப்படி ரெண்டு பக்கமாக நம்ம சோ தையல் போட்டுக்கிட்டு இந்த ப்ளவுஸை வந்து அடுத்ததாக ஏற்கனவே கழுத்து வந்து ஜாயின் பண்ணி வச்சுருக்கிற அந்த வேஸ்டேஜ் பீஸை வந்து நம்ம கட் பண்ணிக்கிடுவோம். இந்த வேஸ்டேஜ் பீஸ் வந்து எப்படி வரோன்னா, ஒரு பீஸ் வந்து வெட்டு பகுதியை நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம், அடுத்த வெட்டு பகுதியை வச்சு தான் நம்ம கவர் பண்ணி தைச்சிருக்கிறோம். அதுபோக கொஞ்சோல மீதி துணி வரும். இதை வச்சு நம்ம எம்மிங் பண்ணும்போது கழுத்து வந்து ரொம்ப திக்னஸாக இருக்கும். அதனால் கொஞ்சம் துணி அந்த மீதி இருக்கிற வேஸ்ட்டை கட் பண்ணிட்டு எம்மிங் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல்லுமே நம்ம தேவையான அளவு குறுக்கி எல்லாம் தைச்சாச்சு. சூப்பரான ரவுண்ட் நெக் எல்லாமே தைச்சி முடிச்சிருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் எங்கள் தங்கம் வேல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோ வந்து கட்டிங் வீடியோ, டிசைனிங் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோ, நிறைய வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ.